ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோயிலுக்க லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே நம்ம டெம்பிள் அப்டேட் தான் உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொஞ்சம் கொடுங்க. இன்றைக்கி எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது நார்மல் இலவச தரிசனத்தில், இன்றைக்கி ஸ்லாட்டட் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்களே என்ன கூட்டம் நிலவரம் எப்படி இருக்குது, இன்றைக்குமே 25,000 டிக்கெட் கொடுத்தாங்க காலையிலேருந்து, காலையில் 4:30 மணிலேருந்து நீ கொடுக்குறாங்க. ஒன்றும் வீடியோ எடுக்கும்போது 2,500 3,000 டிக்கெட் தான் இருக்குது. டிக்கெட் வாங்குறதுக்கு நிறைய பக்தர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாக டிக்கெட் காலி ஆகுது இன்றைக்கி. அதே மாதிரி இன்றைக்கி 300 ரூபாய் தரிசனம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது. அதே மாதிரி டிசம்பர் மாதத்துக்கு உண்டான அங்கப்பிரதேசம் டோக்கன், டிசம்பர் மாதத்துக்கு உண்டான திருப்பதி அக்காமடேஷன், டிசம்பர் மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன் டிக்கெட், டிசம்பர் மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டில் 16ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தேதிக்கு உண்டான டிக்கெட் எப்போ ரிலீஸ் ஆகும், ஜனவரி மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட், திருமலை அக்காமடேஷன், லக்கி டிப் செலெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்டேட் எப்போ வரும், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. இது எல்லாத்தையும் பற்றியும் 1 பை 1 ரீப்ளே பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் புதுசாக பார்த்தா மட்டும் தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு டவுட் எதாக இருந்தாலும் சேனல் டெலகிராம் குரூப் வழியாக எனக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உன்ன ரீப்ளை நான் உடனே கொடுக்க பார்க்குறேன், சரிங்களா. சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் யாருன்னா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இலவச தரிசனம் 13ஆம் தேதி போனோம், சாமி தரிசனம் பார்க்க எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, நாங்கள் 300 ரூபா தரிசனம் 13ஆம் தேதி போனோம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, 500 ரூபா தரிசனம் 13ஆம் தேதி போனோம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மாதிரி உங்கள் அனுபவங்கள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணும். திருமலையில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய மழை எதுவும் இல்லைங்க இன்னி நிலவரப்படி. ஆனால் பனி மட்டும் அளவு கடந்த பனி பெய்யுதுங்க, செம பனி பெய்யுது திருமலையில், பனி நிறைய பெய்யுதுன்றதுனால குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்களாம் வரும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஷொட்டர், என்னென்ன மஃப்ளர், என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் பெட்ஷீட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா அதிக பனி பொழிவு இருக்குது, அதனால் சொல்கிறேன். வாட்டர் ஹீட்டர் அலோவ் பண்ண மாட்டாங்க, வாட்டர் கெட்டில் வேணால் அலோவ் பண்ணுறாங்க, கெட்டில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக கொண்டுட்டு வாங்க. இன்றைக்கி இலவச தரிசனம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். திருப்பதியில் மொத்தம் 3 இடங்களில் இலவச தரிசன டோக்கன் தந்துட்டுருக்காங்க. ஒன்று ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயினில் வரவங்க வசதியாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோவிந்தராஜா சாமி சத்திரம் போகிறதுக்கு வழி இருக்குது. ரெண்டு, அங்கேயே இலவச தரிசன டிக்கெட், அங்கேயே ஆஃப்லைன் ரூம், அங்கேயே அன்னப்பிரசாதன சென்டர், மூணும் ஒர்க்கிங்கில் இருக்கும். இது மூணுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தரிசன டிக்கெட் வாங்கிறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதும். ரெண்டாவது, திருப்பதி பஸ்ஸில் வரவங்க வசதியாக பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் அங்கேயே நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நடைபாதையில் போகிறவங்களாக இருக்கட்டும், காரில் போகிறவங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு வசதியாக காருக்கு போகிறவங்களுக்கு கோவிந்தராஜா சாமி சத்திரம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ், அங்கேயே இலவச தர்ஷன் டிக்கெட் தராங்க. மொத்தம் 3 இடங்களில் இலவச தர்ஷன் டிக்கெட் தராங்க. காலையில் 4 இல்லை 5 மணிலேருந்து தொடங்கப்படும். இன்றைக்கி நேற்று நிலவரம் கூட கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, இன்றைக்கி இலவச தர்ஷன் டிக்கெட் 25,000 டிக்கெட். இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி இருக்கும், இந்த 9 மணி டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 டிக்கெட் தான் இருக்குது. 2,500 3,000 டிக்கெட் குள்ளே தான் இருக்குது, செம ஸ்பீடாக காலி ஆகுது. நேற்று கூட அவ்வளோ கூட்டம் இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. என்ன காரணம், எதனால் கூட்டம்னு கேட்டிங்கன்னா, திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில், அம்மாவாரி கோயில் சொல்லுவாங்க, அம்மன் கோயில் சொல்லுவாங்க, அந்த கோயிலில் கார்த்திகை பிரம்மோற்சவம் நடக்குது. அந்த கார்த்திகை பிரம்மோஷத்துக்கோசம் பல லட்சம் பக்தர்கள், பல லட்சம் பல கோடி கூட சொல்லலாம், பல லட்சமாக வச்சுக்கோம், பல லட்சம் பக்தர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, சேவை நிறைய நடக்குது. அதனால் இப்போ திருமலையில் எப்படி நமக்கு பிரம்மோஷம் கொண்டாடணும், அதே மாதிரி ஏகாதசி பிரம்மோஷம் நமக்கு பிரம்மோஷம் கொண்டாடின மாதிரி அதே மாதிரி அவங்களும் கொண்டாடுறாங்க. அந்த கார்த்திகை பிரம்மோஷன்றது ரொம்ப சிறப்பான விஷயம், செம சூப்பராக நடக்கும். அதனால் பக்தர்கள், அங்கே வர்ற பக்தர்கள் இலவச தர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு திருமலைக்கு போகிறாங்க. நேற்று இதனால தான் திருமலையில் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்றைக்கி பத்மாவதித்தாயர் கோயிலில் அம்மன் கோயிலில் தர்ஷன் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரமாச்சு சாமி தர்ஷன் பார்க்குறதுக்கு ஆகுதான். இலவச தர்ஷனெலாம் 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுன்ற தகவலையுமே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம திருமலையில் இன்றைக்கி டோக்கன் முறைப்படி தர்ஷன் பார்க்குறவங்களுக்கு 2 மணிலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே ஆகுது.
அதே மாதிரி 300 தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா 1.5-3 மணி நேரத்துக்குள்ளே முடியுது, டைம் குள்ளே எப்போ வேணால் முடிஞ்சிடும். அதே மாதிரி நார்மல் இலவச தரிசனம், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு போகிறாங்களா பக்தர்கள், நிறைய பேருக்கு ஒன்றும் திருப்பதியில் டிக்கெட் தராங்கன்றதே ரீச் ஆகலை, ஏன்னா அது தெரிய வைக்கல யாருமே. நிறைய பேர் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணல, அந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது நார்மல் இலவச தரிசனம். லைனில் 5 மணி நேரமாகவும், வெயிட்டிங் ஹாலில் 3 மணி நேரமாகவும், குடோனில் 10 மணி நேரமாகவும், குடோன்லேருந்து சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4 மணி நேரமும் ஆகுது. இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியங்களே கிடையாது. இலவச தரிசனம் டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா அந்த ஸ்லாட் டைம் 3 மணி, 4 மணி, 5 மணி இது மாதிரி ஸ்லாட் டைம் போட்டு கொடுப்பாங்க. நேராக நீங்கள் மண்ணு போய் அந்த ஸ்லாட் டைமுக்கு என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா 2-3 நேரத்துக்குள்ளே வெளியிலே வந்துடலாம். 300 தரிசனம் எவ்வளோ சிறப்பாக பார்க்குறீங்களோ அதேமாதிரி அதுலேயுமே பார்க்கலாம். அதுக்குண்டான ஃபெசிலிட்டி தான் அது, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை பல பக்தர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண பாருங்கள், சரிங்களா. அடுத்தது டிசம்பர் மாதத்துக்குண்டான அப்டேட்ஸ். டிசம்பர் மாதத்துக்குண்டான 300 தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி 20 மினிட்ஸில் அந்த மாதத்துக்குண்டான டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. இருந்தாலுமே 16-ம் தேதியோ 31-ம் தேதியோ டிக்கெட் ரிலீஸ் பண்ணலை. இது எதனால் ரிலீஸ் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா 16-ம் தேதி வந்து மார்கழி 1, ஓகேங்களா. அதே மாதிரி மார்கழி தமிழ் 1 தமிழில் சொல்ல போகும்போது 31 இந்த வருஷத்தோடைய கடைசி நாள். இந்த 2 நாளுக்கு உண்டான டிக்கெட்டுமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த தேதியில் ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதனால் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒரு ஃபெஸ்டிவல் டே வருதுன்னா அது வந்து நெருக்கத்தில் கூட்ட நிலவரத்தை பொறுத்து தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் 90% இந்த அப்டேட் வருங்க. இந்த அப்டேட் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 22 தேதியிலேருந்து ஒரு 5-ம் தேதிக்குள்ளே, இந்த மாதம் 22 தேதியிலேருந்து அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 5-ம் தேதிக்குள்ளே இந்த அப்டேட் வரும். கண்டிப்பாக 90% வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த மாதங்கள் மாதிரி பிளாக் பண்ண டேட்டில் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுங்கள். ஒரு 90% தர்ஷன் டிக்கெட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சாதாரண நாளில் ஒரு 25,000 டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா அந்த நாட்களில் ஒரு 10,000-12,000 இந்த மாதிரி டிக்கெட் தான் தருவாங்க. அந்த மாதிரி மாற்றங்கள் நிறையா இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. தரிசன டைமிங் காலையில் 5 மணி, 4 மணி இந்த ஸ்லாட்லாம் கொஞ்சம் கழிச்சிட்டு ஸ்லாட் டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி நாட்களில். அதனால தான் அந்த நாட்கள்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க, சரிங்களா. அதே மாதிரி டிசம்பர் மாதத்துக்குண்டான சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டும், டிசம்பர் மாதத்துக்குண்டான அங்கப்பிரதேசம் டோக்கனும் இந்த மாதம் 22 தேதினா அதாவது நாளையிலேருந்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நாளையிலேருந்து டிசம்பர் மாதத்துக்குண்டான அங்கப்பிரதேசம் டோக்கன், அதே மாதிரி டிசம்பர் மாதத்துக்குண்டான சீனியர் சிட்டிசன் டிக்கெட், இந்த 2 அப்டேட்டுமே வரும், வெயிட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து ரெகுலராக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே ரீச் ஆகும், சரிங்களா. அதே மாதிரி டிசம்பர் மாதத்துக்குண்டான திருப்பதி அகாமடேஷன் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 24-28-29 தேதிக்குள்ளே வரும். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், அந்த அப்டேட் வரும்போது ஷேர் பண்ணுறேன். ஜனவரி மாதத்துக்குண்டான அப்டேட் வரணும், ஆக்சுவலாக இதிலேயே வரணும். நான் அதுவுமே இந்த 22 தேதிக்கே ஸ்டார்ட் ஆகிடணும். இது வரைக்கும் அந்த அப்டேட் எதுவும் கொடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் டிசம்பருக்கே இந்த மாதம் தான் ரிலீஸ் பண்ணாங்க, 15 தேதிக்கிட்ட தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஒருவேளை அது மாதிரி அதனால் லேட்டாக பண்ணலான்ற ஐடியாவில் இருக்காங்களான்றதை பற்றி எதுவும் தெரில. ஏன்னா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி 10 நாள் இப்போ 2-ம் தேதி சொல்லியிருக்காங்க, வந்து வைகுண்டா ஏகாதசி January 2-12 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாட்களுக்கு இலவச தரிசனம் மட்டும்தான் அனுமதிக்கிறாங்களா, இல்லை 300 தரிசனம் மட்டும் அனுமதிக்கலான்னு இருக்காங்களா, இல்லை எல்லா தரிசனம் வழக்கம் போல் நடக்கலான்னு இருக்காங்களா? ஏன்னா 2-3 வருடமாக கொரோனா காரணமாக யாரும் அந்த வைகுண்டா ஏகாதசியை ஒன்றும் பெருசாக ஒன்றும் எக்ஸ்போர்ட் பண்ணலை. இந்த வருஷம் நம்ம எப்படி நமக்கு புரட்டாசி மாதத்தை வெறும் இலவச தரிசனம் மட்டும் அலோவ் பண்ணாங்களோ அந்த மாதிரி கொண்டு வருவாங்களா என்ற விஷயம் தெரியல. அப்படி இலவச தரிசனம் மட்டும் கொண்டு வந்தாங்கன்னா நிறைய பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சகஜமாக சாமி தரிசனம் பார்க்கலாம். ஏன்னா புரட்டாசி மாதத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் 2-1 மணி நேரத்துக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக சாமி பார்த்தாங்க எல்லா பக்தர்கள் எல்லாருமே. அதே மாதிரி டெய்லியுமே வந்து திருமலையில் வந்து தங்கிட்டாங்க, ஒரு 10-12 நாள் அந்த கொடுக்குறனால திருமலையில் ஒரு இடத்த எடுத்து தங்கி டெய்லியும் ஒரு நாளைக்கு 2 தடவை ரெகுலராக சாமி தரிசனம் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு கூட நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒருத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றது தான் சொல்கிறேன். ஒருவேளை 300 தரிசன டிக்கெட்டை கம்மியான எண்ணிக்கையில் கொடுத்துட்டு மீதி இலவச தரிசனம் மட்டும் பார்க்கலான்ற ஐடியாவில் இருக்காங்களா, இதை பற்றி எந்த அப்டேட்டுமே இல்லை. ஆனால் புரட்டாசி மாதம் சீனியர் சிட்டிசனை கேன்சல் பண்ணிட்டாங்க, 500 தர்ஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க, 300 தர்ஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க, விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒன்லி விவிஐபியும் ஸ்டீவாரி டோனர் மட்டும்தான் அந்த நாட்களில் அறிவிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு நல்ல சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதில் ப்ரெஸ் மீட் வந்து 2 நாளாக நடக்கும், நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் கொடுப்போம், அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
திருமலை ஆஃப்லைன் ரூமை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி காலையில் 5 மணிலேருந்து சிஆர்ஓ ஆஃபீஸ், ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட், அலிப்பிரி நடைபாதை முடியும் இடம், ஸ்ரீவாரி நடைபாதை முடியும் இடம், இந்த 4 இடங்களையும் கொடுத்துட்ருக்காங்க. காலையில் 5:30 கொடுத்துட்ருக்காங்க. அதிக கூட்டம்னு பார்த்தீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸில் தான் நிற்கிது. கம்மியான கூட்டம்னு பார்த்தீங்கன்னா ராமகிச்சா பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த 3 இடங்களும் செக் பாக்ஸ் மட்டும்தான். சிஆர்ஓ ஆஃபீஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் இருக்கும். ரூம் எப்பப்போ அவைலபிலிட்டி இருக்கும், லைனில் பக்தர்கள் நிறைய பேர் லைனில் இந்த வீடியோவில் பாருங்கள், நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். எப்பப்போ கூப்பிடணுமோ அப்பப்போ லைனில் கொஞ்சம் கொஞ்சம் பேராக அமிச்சு ரூம் வாங்குவாங்க. இது நிறைய பேர் எப்போ கொடுப்பாங்கன்னே தெரியாத இதில் இருக்கும். அங்கே பெரிய ஸ்க்ரீன் இருக்கும், எவ்வளோ ரூம் அவைலபிலிட்டி இருக்குது எல்லாமே அதில் காட்டும். அதை கணக்கு பண்ணி நீங்கள் ரூம் வாங்க பாருங்கள். தேவையில்லாமல் லைனில் நின்று டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? அதே மாதிரி திருமலை ஆன்லைன் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க எல்லாமே திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸ் கேத்தாவில் இருக்க ஆன்லைன் கவுண்டரில் போய் நீங்கள் ஒரு ரிசிப்டை ஸ்கேன் வச்சால் தான் நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் ரூம் புக் பண்ணியிருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். அங்கே ஸ்கேன் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரலாம், அகெயின் போய் கேளுங்க எனக்கு எஸ்எம்எஸ் வரலாம் சொன்னீங்கன்னா சில பேருக்கு எஸ்எம்எஸ் லேட்டாக வரும், அவங்க உடனே ரிசிப்டில் எழுதி கொடுத்துருவாங்க. இல்லை அங்கே டிஸ்பிளேல ஆகிறது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ரெஸ்ட் ஹவுஸ் போயிடலாம், சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி பற்றி கேட்குறீங்க. திருமலை லாக்கர் ஃபெசிலிட்டி வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதும், மற்றபடி வேறு எதுவும் தேவையில்ல. ஆதார் கார்டு ஜெராக்ஸை வச்சுட்டு நீங்கள் ரூமை உடனடியாக வாங்கிடலாம். லாக்கரையும் வாங்கிடலாம், ரூமையும் வாங்கிடலாம். லாக்கருக்கும் ஆதார் கார்டு வச்சு வாங்கிடலாம், ரூமையும் ஆதார் கார்டு வச்சு வாங்கிடலாம். இன்னும் ஒன்று நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, கீழ் திருப்பதிலையும் ஆதார் கார்டை வச்சு ரூம் வாங்கிடுறாங்க, மேல் திருமலையிலையும் வந்து நீங்கள் வந்து அதே ஆதார் கார்டை வச்சு கேட்குறீங்க. அப்படி தரமாட்டாங்க. கீழே உங்கள் மிஸ்ஸஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள், மேலே உங்களது யூஸ் பண்ணிங்கன்னா ரூம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ரூம் போட்டிருந்தா கூட வேறு ஆதார் கார்டு ட்ரை பண்ணால் கிடைக்கும். ஒரு ஆதார் கார்டு எக்ஸ்பீர் ஆகிறதுக்கு 30 நாள் டைம், இல்லை மினிமம் 7 நாளாச்சும் டைம் எடுக்கும் ரூம் ரெண்ட்டுக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து திருமலையில் மழை எதுவும் பதிவாகலை, பெரிய லெவலில் எந்த வருஷம் எதுவும் பதிவாகலை. அதனால தான் முன்கூட்டியே அந்த அப்டேட்லாம் நான் கொடுக்குறேன். திவ்ய தர்ஷன் டிக்கெட்டை பற்றி எந்த அப்டேட்டுமே இது வரைக்கும் வரல. நடைபாதையில் செல்கிற பக்தர்களுக்கு எந்த சிறப்பு சலுகை எந்த டிக்கெட்டுமே இப்போதைக்கு கொடுக்கறதில்ல. நடைபாதையில் செல்கிறதுக்கு எல்லா பக்தர்களுக்கும் அனுமதி. அலிப்பிரி நடைபாதை காலையில் 4:00 நைட்டு 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். காளி கோபுரத்தில் எங்கேயும் தரிசன டிக்கெட் தர்றது இல்லை. ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6:00 பொழுது 5:30 to 6:00 வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி 2 நடைபாதையில் தரிசன டிக்கெட் தர்றதில்ல, ஞாபகம் வச்சுக்கிங்க. நீங்கள் கொடுக்குற லக்கேஜை கீழ் நடைபாதையில் கொடுக்குற லக்கேஜை மேலே மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க, அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. தொடர்ந்து திருமலை திருப்பதி போக்குவரத்து நேரத்தையும் பார்ப்போம். காலையில் 3:00 நள்ளிரவு 12:00 வரைக்கும் திருமலை திருப்பதி போக்குவரத்து நேரம் இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் பஸ் டைம்னா 11:30 or 11:30 காலைல ஃபஸ்ட்டு பஸ்னால் 3:00, நைட்டு 2-wheeler டைம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 4:00 நைட்டு 8:00 to 10:00 2-wheeler டைம். மஸ்ட்டு ஹெல்மெட், மஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே இருந்தால் தான் உங்களுக்கு திருமலைக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் திருமலை செக் போஸ்ட்டில், அலிப்பிரி செக் போஸ்ட்டில் தரிசன டிக்கெட் எதுவும் செக் பண்ணுறது கிடையாது. 1 யூஸ் பிளாஸ்டிக் பாட்டில் பேன்ன்றதுனால 1 யூஸ் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து வராதிங்க. வீட்டில் ரொட்டீனாக யூஸ் பண்ணுற அந்த வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் இருக்குல்ல, அதை கொண்டு வரலாம், அதை வேணால் அலோவ் பண்ணாங்க. மற்றபடி 1 யூஸ் பிளாஸ்டிக் பாட்டிலை திருமலைக்குள்ளே அனுமதிக்கிறது கிடையாது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணி ங்க, சரிங்களா? அதே மாதிரி திருமலைக்கு போகிற பக்தர்கள் எல்லாருமே ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய ட்ரெஸ்ஸு, உங்களோட செப்பல், உங்களுடைய வேஸ்டேஜ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு டஸ்ட்பினில் போட பாருங்கள். திருமலை வந்து ஒரு புண்ணிய பூமியாக கருதப்படுது, அதனால் எங்கே பார்த்தாலும் குப்பை போடுறத தவிர்க்க பாருங்கள். எல்லாமே டஸ்ட்பினில் யூஸ் பண்ண பாருங்கள். லாக்கர் ஏரியெல்லாம் ரொம்ப நசனசனசனு, எவ்வளோ க்ளீன் பண்ணாலுமே நம்ம ஆளுங்க நசனசனசனு வச்சுருக்காங்க, அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை. முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். நிறைய பேர் மொட்டடிக்கிற இடங்களில் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேட்குறேன். இன்றைய நிலைமைக்கு ஒரு மொட்டடிக்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகுதுங்க. என்னை பொறுத்தளவுக்கு சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ்னு இருக்கும் அந்த பெருமாள் சிலை, அந்த சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே இருக்குங்க. ரொம்ப சீக்கிரமாக அடிச்சுட்டு வந்தாலும் மொட்டடிக்கிறது. நீங்கள் சிஆர் ஆஃபீஸ் அண்ணன் போனாலும் சரி, மாதம் நிலையம் போனாலும் சரி, எங்கே போனாலும் கூட்டம் அதிகமாக இருக்கும், உடனே அடிக்க முடியாது. சப்தகிரியில் ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்கும். நீங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதுனால சொல்கிறேன், சப்தகிரியில் போய் அடிச்சிக்கங்க, ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்கும். லட்டுவை பொறுத்தளவுக்கு நீங்கள் 4 லட்டு கொடுத்துட்ருக்காங்க. புஷ்கர்ணி குளத்தில் பக்தர்களுக்கு நீராட அனுமதி. அதே மாதிரி அன்னப்பிரசாரம் சென்டர் காலையில் 8:00 நைட்டு 10:30 வரைக்கும் திறந்திருக்கும், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் திருமலை திருப்பதி அப்டேட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். கொடுத்துருந்தாலும் நம்மளோட சேனல் வியூஸ் ரொம்ப லெஸ்ஸாக போயிட்டுருக்கு, எனக்கு ரொம்ப அது வருத்தமாக இருக்குது. தொடர்ந்து நான் 2 வீடியோ வச்சு கொடுப்பேன், இப்போ ஒரு வீடியோ தான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். என்ன காரணம் எனக்கும் புரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னை பார்த்து காப்பி பண்ணுறவங்க தான் சர்றன்னு போகிறாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதே ஒரு வருத்தமாக இருக்குது. நீங்கள் நம்ம சேனலில் போடுற
வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஆதரவு கொஞ்சம் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பல பக்தர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய கடமை. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்டு கமெண்ட்.